ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மழை நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் நிறைய வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும். வண்டு பூச்சி மட்டும் இல்லாமல் அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் அரிசி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய வேப்பிலை தான். பொதுவாகவே வேப்பிலை வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிருமி நாசினி. இதை வந்து நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில், அப்படி இல்லைனா ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசியில் போடுங்க. இந்த வேப்பிலையை வந்து நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம்னா இதோட கசப்பு வந்து நமக்கு அரிசியில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை வந்து காஞ்சி போயிருச்சுன்னா அது வந்து சருகாகி இந்த அரிசியோட கலக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு துணியில் கட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, இந்த வேப்பிலையோட வாசத்துக்கு அரிசியில் வண்டும் பூச்சியும் சுத்தமாக வரவே வராது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டம்பால மேலே அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இந்த மழை காலத்துலேயும் மசாலா பொருட்களை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான். இதை வந்து பொதுவாகவே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இந்த பெருங்காயத்தூளை நம்ம மசாலா வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக கொட்டிட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மசாலாவில் பெருங்காயத்தூள் கலந்து வைக்கிறதுனால இதில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபங்கஸ் வராது, வண்டு பூச்சி எதுவுமே வராது. மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு இதே ஃப்ரெஷ்னஸோடையும் இதே வாசனையோடையும் இருக்கும். பெருங்காயத்தூள் கலந்துருக்கிறதுனால நம்ம சமையலும் நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்புலெல்லாம் சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறதும் இன்னொரு ஒரு சூப்பரான ஐடியா தான். நான் வந்து ஏற்கனவே இந்த பருப்பில் தேங்காயோட ஓடு போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஓடு வந்து இந்த பருப்பில் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு இதில் வண்டு பூச்சியெல்லாம் வராமல் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நான் எடுத்துருக்கிறத பார்த்திங்கன்னா பூண்டோட தலைப்பகுதி தான். பூண்டு பல் எல்லாத்தையும் நல்லா உரித்ததுக்கப்புறமா அதோட தலைப்பகுதியோடு சேர்ந்து ஒரு காம்பு மட்டும் வரும் இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இதை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் கூட இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பருப்பில் போட்டுட்டு நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க. ஸோ இதில் வரக்கூடிய குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. இந்த பருப்பில் மட்டும் இல்லை, எந்த வகை பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கொண்டக்கடலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் கொஞ்சம் நாள் ஆயிட்டாலே இந்த கொண்டக்கடலையில் வந்து வண்டு பூச்சி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கடலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஓட்டை ஓட்டையாக விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கடலையை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த கடலையில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லை செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட சேர்த்துக்கலாம். டப்பாவை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க. ஸோ அப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து எல்லா கடலையிலையுமே நல்லா கோட்டாயிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து கலந்து வைக்கும்போது கடலையில் அவ்வளோ சீக்கிரமாக ஓட்டை விழாது, பூச்சி வண்டு எதுவுமே வராது. ஒரு 3-4 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் நாளையிலே பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு மாதிரி பழசு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம என்னதான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் நாளாக நாளாக இதிலேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் விட்டு பழைய ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா இதை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, ஏதாவது ஸ்வீட்டில் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பை நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வச்சுருக்க இந்த அளவுக்கு ஒரு 4 கிராம்பு அளவுக்கு சேர்த்தாலே போதும்.
சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நம்ம கிராம்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அவ்வளோ சீக்கிரமாக பழசான மாதிரியான ஸ்மெல் வந்து வராது. இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக புளி வச்சு உங்களுக்கு இந்த டிப் செஞ்சு காட்டுறேன். ஆனால் இந்த டிப் வந்து வெளியூரில் இருக்கவங்க அவங்களோட நேட்டிவ்லேருந்து மொத்தமாக புளி வாங்கிட்டு போய் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி புளி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இதே டிப்பை ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா, புளியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டப்பாவில் புளியை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி நல்ல உப்பு தூவி விட்டுருங்க. நீங்கள் வந்து நிறைய புளி ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் லேயர் லேயராக வச்சு உப்பு தூவி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி வச்சுட்டு அப்புறம் உப்பு தூவி விட்டுக்கோங்க, மறுபடியும் அது மேலே புளி வச்சு மறுபடியும் உப்பு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லேயர் லேயராக புளியை உப்பு தூவி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நாளானாலுமே இதில் கொஞ்சம் கூட வண்டோ பூச்சியோ வரவே வராது. எவ்வளோ நாளானாலும் இந்த புளி அப்படியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு வகைகள்லையும் பருப்புகள்லையும் சீக்கிரமாக வண்டு குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்துடுது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். காண எந்த மாவு வகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தனியாக கடையிலேருந்து பொருட்கள் வாங்கி இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருளை கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்தா போதும், எந்த பூச்சி வண்டு எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து மிளகு தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகுலேருந்து கொஞ்சமாக ஒரு 7-8 அளவுக்கு எடுத்து இந்த அரிசி மாவில் நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு 7-8 மிளகு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து அரிசி மாவு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த அரிசி மாவில் இனி வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராது. இதே மாதிரி நீங்கள் வந்து மிளகுக்கு பதிலாக பிரியாணி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து 2 பிரியாணியில் சேர்த்தாலே போதும். உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகு இல்லை பிரியாணி எலை ஏதாவது ஒன்று சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த மாவாக இருந்தாலும் சரி எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த காஃபி தூளை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி இல்லைனா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருந்தாலும் சரி இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் காஃபி தூள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக கட்டிடலாம். இப்போது இதை வந்து நம்ம காஃபி தூள் வச்சுருக்க பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது காஃபி தூளில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் சரி நம்ம சேர்த்துருக்க இந்த அரிசி வந்து எல்லா ஈரப்பதத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்ம காஃபி தூள் வந்து கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டியே ஆகாது. அதே மாதிரி காஃபி தூளை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட்டான இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் காஃபி தூள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி காஃபி தூள் எடுத்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலை வந்து நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் நீங்கள் திறந்து வச்சுருக்கக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட காஃபி தூள் வந்து கொஞ்சம் கூட கெட்டிப்படவே படாது. நீங்கள் கடைசி ஸ்பூன் யூஸ் பண்ணுற வரைக்கும் காஃபி தூள் வந்து நல்ல பவுடராக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து புதுசா பாக்கெட்ல இருந்து பிரிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா தான் இருக்கு. இந்த காஞ்சி மிளகாயை நம்ம அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது வந்து சீக்கிரமாவே கெட்டு போயிடும். இதுலேருந்து குட்டி குட்டி வண்டு பூச்சி எல்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மிளகாயை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச துணி அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு மேலே வெள்ளை வெள்ளையா இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிடலாம். எல்லா மிளகாயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தொடச்சி வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் கொட்டிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். காஞ்சி மிளகாயெல்லாம் வறுக்கும் போது இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க.
இந்த மாதிரி சோம்பெல்லாம் அதாவது பிரிஞ்சிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த சோம்பு எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும், அதாவது கட்டி கட்டியாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி இலை தான். இதை வந்து நம்ம சோம்போடே சேர்த்து போட்டு வைக்கும்போது இந்த இலையோட வாசனைக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே சுத்தமாக வரவே வராது. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காயோட ஓடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற நார் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து சோம்பு போட்டு வச்சுருக்க பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக விடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சிட்ருக்கும் போது அதே ஈரக்கை வச்சே பாட்டிலிருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈரக்கை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலோட மூடியில் கொஞ்சமாக கொட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இதில் உங்களுக்கு வண்டோ பூச்சியோ சுத்தமாக வரவே வராது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே மிளகுத்தூள் வந்து கடையில் வாங்க மாட்டோம். முழு மிளகை வீட்லேயே அரைச்சி தான் யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து அரைச்சி முதல் நாள் ரெண்டாவது நாளெல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூளில் கொஞ்சம் கூட காரமோ இல்லை ஃப்ளேவரோ இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். மிளகை வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடாமல் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. மிளகு வறுக்கும்போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கங்க, ஏன்னா மிளகு வந்து கரிஞ்சிடக்கூடாது. குறைஞ்ச தீயில் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மிளகுலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்த மிளகுலேருந்து ஒரு 10-12 மிளகு எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா கட்டிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துணியில் வச்சு கட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது எதுக்குங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணும்போது இந்த மிளகுத்தூள் வந்து நல்லா காட்டமாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மிளகு வந்து நம்ம தனியாக டிஷ்யூ பேப்பரில் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இதையும் நம்ம வந்து இந்த மிளகுத்தூள் இருக்க பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மிளகை கட்டி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டிலிருந்து நீங்கள் கடைசி ஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணுற வரைக்குமே இதோட வாசனையோ இதோட காரமோ உங்களுக்கு சுத்தமாக குறையவே குறையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி, பருப்பு எதாக இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வண்டெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா இந்த மாவு வந்து நம்ம வெயிலில் வச்சு சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ண முடியாது. மாவில் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அந்த மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் பட்டையை இந்த மாவில் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே போட்டு வச்சுருங்க. இல்லை பட்டையோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் மாவில் போட்டிங்கன்னா பட்டையோட ஸ்மெல் வந்து மாவில் ஏறாது. இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அரிசி, பருப்பு, மாவு எதாக இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூச்சி வண்டு எதுவுமே வராது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன்கோ ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.